வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலச்சந்திர கந்தசாமி. குரூப் ஃபோர் தேர்வில் பழைய முறையே தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ் நியூஸில் பாருங்கள். டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வில் பழைய பாடத்திட்டமே, அதாவது எங்கோ ஒரு இடத்தில் நடக்க பிரச்சனைக்காக மொத்த தேர்வையும் ரத்து செய்ய முடியாது அப்படின்னு அமைச்சர் அவர்கள் வந்து தகவல் சொல்லியிருக்காரு. இதில் குரூப் ஃபோருக்கு வந்து பழைய மெத்தடு ஃபாலோ பண்ணுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க. அது என்ன பழைய மெத்தட் அப்படின்னா, தமிழில் 100 கேள்வி, ஜிகேல 100 கேள்வி அப்படிங்கிறது தான் பழைய மெத்தடு. அதே மெத்தடு தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. நீங்கள் குரூப் ஃபோர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க, உங்களுக்கு குரூப் ஃபோருக்கும் நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரம் கொடுத்துருவாங்க. அதனுடைய சிம்டம்ஸ் இது. அதனால் குரூப் ஃபோர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பழைய மெத்தடு, அதாவது 100 கேள்வி தமிழ்லையும் ஜிகே 100 கேள்வியும், அதாவது மேத்ஸில் 25 கொஷின், ஹிஸ்ட்ரி பாலிடிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இருக்குது அந்த ஆர்ட்ஸ் ஏரியாவில் 30லேருந்து 35 கொஷின், அதே சமயத்தில் சயின்ஸில் ஒரு 15 கேள்வி, மீதியெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய சிலபஸ் தான் வந்து பழைய மெத்தட், அதாவது குரூப் ஃபோரோட மெத்தட் இது. அதனால் குரூப் ஃபோர் படிக்கிற ஸ்டூடெண்ட், டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தைரியமாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். தமிழில் 100 கேள்வி கண்டிப்பாக உண்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.